இது என்ன இப்படி இந்த அளவுக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கு, நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்காங்க. அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட எங்க கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. தர்மபுரி எங்க சொந்த ஊர் ஆயிடுச்சு. திண்டிவனுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்களா நான் பார்க்க வர, தர்மபுரிக்கு எல்லாருமே எங்க சொந்தக்காரன் தான். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க. தண்ணி வேணும் இந்த மாவட்டத்துக்குன்னு கேட்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலராக வந்து வேலை வாய்ப்பில் நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்க. இங்கே வந்து தக்காளி, புளி, அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வந்து இங்கே நிறைய விளைச்சலாக இருக்கிற பூமி. தண்ணி இல்லாததுனால அதை உற்பத்தி பண்ண முடியல. நாங்கள் வந்து வேட்பாளராக நிற்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து சௌமி அன்புமணி ஒரு சிறந்த வேட்பாளர். தர்மபுரி மாவட்டம் வந்து அதை பயன்படுத்திக்கணும், அதை இழந்துடக்கூடாது அப்படின்றதுனால. ஏபிபியின் தமிழ் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்து நாடெங்கிலும் வெப்பம் அதிகமாக இருக்கும் நிலையிலும் கூட சுட்டெரிக்கும் வெளியிலும் கூட சூறாவளி பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. சௌமியா அன்புமணி அவர்கள் பாமக வேட்பாளராக தர்மபுரி மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டு மாவட்டம் முழுவதிலும் சூறாவளி பிரச்சாரம் வந்து செய்து வருகிறார். அவருக்காக அவர்களது மகள்களான சகோதரிகள் இருவருமே ஒரு தெருவிலுமே சென்று அன்பாக எல்லாரிடமும் வந்து வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். அவரிடம் அவர் கண்ட அனுபவத்தை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ள. நாங்கள் அப்பா ஒரு அன்புமணி அவர்கள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து வாக்கு சேகரித்தோம். இங்கே தர்மபுரியில் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம். எங்கள் ரெண்டு பேருக்கும் எக்ஸாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எங்களால் சுத்த முடியல. இன்றைக்கி பாவம் இவங்களுக்கு வந்து பரீட்சை போயிட்டுருக்கேன், ஃபைனல் இயர் போயிட்டுருக்கு. அந்த நடுவில் லீவ் ஸ்டடி ஹாலிடேல நான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு இல்லை, அதனால் நான் முழு மணி நேரம் இங்கே தான் இருக்கேன். இது வந்து சௌமி அன்புமணி நிற்கிறாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, எங்கள் அம்மா நிற்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக போய் வாக்கு சேகரிக்கணும்னு முதல்ல ஆரம்பித்தது. அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். சரி, நம்ம அம்மா நம்ம பண்ணணும்ன்ட்டு நாங்கள் இங்கே வந்து எல்லார்ட்டையுமே பேச எங்களுக்கு பயங்கர ஐயோ நம்ம இது என்ன இப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம கிட்ட எங்கள் கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள், இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு நமக்கு என்னமோ நாங்களே வேட்பாளர் மாதிரி எங்களுக்கு தோணுது. நம்ம கண்டிப்பாக இவங்க கேட்கறதுலாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் சொல்லுவோம், அம்மா இன்றைக்கி இதை கேட்டாங்க, அப்பா இன்றைக்கி இது மாதிரி சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணணும், இந்த ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் டவர் கேட்டாங்க, இந்த ஊரில் தண்ணி டேங்க் கேட்டாங்க, நாங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு அனுபவம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு தான் அவங்களும் வராங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம் எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன உதவ முடியுமோ அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அன்புமணி அவர்கள் வந்து வாக்கு சேகரித்தாங்க. அன்புமணி அவர்களுக்காக வந்து சௌமியா அன்புமணி வந்து வாக்கு சேகரித்தாங்க. இப்போ வந்து சௌமியா அன்புமணிக்காக வந்து மகள்கள் நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க. அடுத்தது வேட்பாளராக நிற்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு இருக்கா? இல்லைங்க, நாங்கள் வந்து வேட்பாளராக நிற்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து சௌமி அன்புமணி ஒரு சிறந்த வேட்பாளர். தர்மபுரி மாவட்டம் வந்து அதை பயன்படுத்திக்கணும், அதை இழந்துடக்கூடாது அப்படின்றதுனால. எங்களால் என்ன சொன்ன மாதிரி என்ன முடியுதுங்கிறது நாங்கள் பண்ணுறோம். ஏன்னா அது அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கே அது நாங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லிகிட்ருக்கோம். சௌமி அன்புமணி பற்றி எல்லா இடத்துக்கும் சொல்லி அதை கொண்டு போய் சேர்க்கணும். எங்களோட வேலை வந்து அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியணும். சும்மா இவங்க வந்து இவங்களோட மனைவி அப்படின்றதுனால வேட்பாளராக வந்துடல. அவங்க 25 வருஷமாக பொது வாழ்க்கையில் இருக்காங்க. அவங்க என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க, அவங்களும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட இத்தனை பேர் இருக்காங்க. அவங்க பார்க்கறதுல நாங்கள் ஒரு 20-30% தான் பார்க்குறோம். அவங்க தினமும் காலையிலேருந்து களத்தில் இருப்பாங்க. நாங்கள் எங்களால் என்ன முடியுது அப்படின்றது அவங்களோட கைடன்ஸில் நாங்கள் பண்ணிட்டு 80% அவங்க பண்ணுறாங்க, 20% தான் நாங்கள் பண்ணுறோம். அதிலே எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு அன்பு, அவ்வளோ அழகாக உபசரிச்சிக்கிறாங்க எங்களை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அரசியல் வரணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்கள் அதாவது தர்மபுரி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு வரேன். தர்மபுரி எங்கள் சொந்த ஊர் ஆகிடுச்சு. திண்டிவனுக்கு அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்களாம் நான் பார்க்க வரேன். தர்மபுரிக்கு எல்லாருமே எங்கள் சொந்தக்காரன் தான். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க, முதல்ல அக்கா சொன்ன மாதிரி அம்மாக்காக தான் வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது நம்ம மக்களுக்காக நிஜமாலே நம்ம உதவணும். அதாவது எங்கள் அம்மா மூலமாக நாங்கள் ஒரு வகையில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் தான், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். எல்லோரும் பார்த்து பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க கருத்து என்னன்னு கேட்டுட்டு அதை எடுத்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறது தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். அதனால் அது நாங்கள் நல்லா பண்ணுறோம். நாங்கள் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே கேட்குற ஒரு முக்கியமான கோரிக்கை, அவங்களோட கோரிக்கைன்னு சொல்லலாம், அது வந்து தண்ணி.
தண்ணி வேணும் இந்த மாவட்டத்துக்குன்னு கேட்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலராக வந்து வேலை வாய்ப்பில் நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல தொழிற்சாலைகள் நம்மளால் அமைச்சு கொடுக்கும். ஏன்னா தண்ணி இல்லாததுனால இங்கே பெரிய ஃபேக்ட்ரி எதுவும் வரமாட்டேங்குது. தண்ணி வந்து ஒரே சொல்யூஷன், தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பாக விவசாயம் பெருகும். வெளி மாநிலங்களில் இருக்க மற்ற இளைஞர்கள், அதாவது இங்கே வேலை கிடைக்காம மற்ற மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்களால இங்கே வந்து வேலை பார்க்க விவசாயம், ஏன்னா அவங்களாம் நில உரிமையாளர்கள், இங்கே நிலத்தை வச்சுக்கிட்டு அவன் போய் அங்கே கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வேலை செய்வான். அதுக்கு வந்து இங்கே நம்ம தண்ணி கொண்டு வந்து விவசாயம் பெருகும். இப்போ இந்த சிப்காட் நிறுவனம் கொண்டு வரலாம். அதே மாதிரி மற்ற தொழில் இங்கே வந்து தக்காளி, புளி, அப்புறம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து இங்கே நிறைய விளைச்சலாக இருக்கிற பூமி. தண்ணி இல்லாததுனால அதை உற்பத்தி பண்ண முடியல. தண்ணி வந்துச்சுன்னா அதை நம்மளே உற்பத்தி பண்ணி அதுக்கான ஃபேக்ட்ரி இங்கே தொடங்கலாம், சாஸ் ஃபேக்ட்ரி. அதை நம்ம அந்த மாதிரி நம்ம இங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு மாவட்டம் செழிப்பாக வளரும். ஸோ இளைஞர்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரொம்ப, அதாவது ரொம்ப சாதா கோரிக்கை தாங்க, தினமும் அவங்களுக்கு வேலை கல்வி இதை தான் கேட்குறாங்க. பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கல்வி, அவங்களுக்கு கல்வியில் வந்து அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம், இப்போ இந்தியா தர்மபுரியில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இங்கே தான் அதிகமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின பசங்க வந்து தர்மபுரி தான் நம்பர் ஒன் மாவட்டம். நிறைய பேர் அந்த வேலையை போயிருக்காங்க. ஸோ அது நல்லது. அதுக்கு மேலே மற்ற இளைஞர்கள் என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களோட சௌமியான்மை முடிவு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. Taste the daily.